மறுதளித்து போனவர்கள் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம் அருமையான சகோதரனை சகோதரியே ரட்சிப்பின் கனிகளை குறித்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு திரும்பவுமாக பாவத்திலே ஜீவிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறு குழந்தையைப் போன்றதாகும் புல் வைக்கோல் ஆகியவற்றைக் கொண்டு கட்டிடம் கட்டுவதைப் போன்றதாகும் இதைத்தான் பவுல் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் சனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய எய்சு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது உன்னுடைய இரட்சிப்பு அஸ்திபாரம் நீ அதன் மேலை சார்ந்து அதன் மேல் கட்டுகிறாய் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய ஆறு வித்தியாசமான பொருட்களால் கட்டலாம் நீ எதை வைத்து கட்டுகிறாய் உன் வாழ்க்கையின் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவராகிய எய்சு நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று கூறியிருக்கிறார் ஆம் நாம் கனி கொடுக்க வேண்டும் அவர் என்ன யோவான் பதினைந்து ஏழு எட்டு பாருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளைக் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர விரும்புகிறார் கனி கொடாத கொடியை அவர் அறுத்து போடுகிறார் ஒருவன் என்னிலே நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போமென்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆம் அருமையானவர்களே கனி கொடாமல் இருக்கிற கொடியினாலே யாருக்கு என்ன பயன் எனவே கனி கொடாமல் இருக்கிற கொடியை கனி கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து அதை பிடுங்கி எரிந்து போடுவார் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்தும் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் நமது சுய பலத்தினாலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையிலே ஜீவன் உண்டென்றால் அது அவரிடத்திலிருந்து தான் வருகிறது நமது வாழ்க்கையிலே கனி உண்டென்றால் அதுவும் கிறிஸ்துவனிடத்திலிருந்தே வருகிறது கொடிகள் செடியோடு இணைந்து கனி தருவது போல நாமும் இணைப்பு பாலமாகவே காணப்படுகிறோம் கவனிங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த வசனத்தை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மறுதலித்து போனவர்கள் மனம் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் ஆம் அவர்கள் கண்ணீர் சிந்தலாம் என்றாலும் அவர்கள் தங்கள் சாட்சியை இழந்து விட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளை சாத்தானின் பிள்ளையின் செயலை செய்யும் பொழுது தேவனுடைய குமாரனை சிலுவையிலே அறைகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் ஏனென்றால் தேவன் பூரணமான மீட்பை கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ஆவினாலே ஆட்கொண்டு பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் மனிதன் தன் சுய விருப்பப்படி பிசாசின் கிரியைகளை செய்ய தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவ்விதமாக மறுதளித்துப் போகிறவர்களாய் பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று யோசிக்கிறோம் ஆம் நல்ல மகசூல் தருகிற நிலம் மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இல்லையா முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு தகாதது என்பதை குறிப்பிடுகிற கிரேக்க வார்த்தை அடோகிமாஸ் என்பதாகும் குறைந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு பொழுது பவுல் இதே தான் உபயோகிக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றவர்களுக்கு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஆகாதவன் என்பதையும் அடோகிமாஸ் என்ற வார்த்தை குறிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதாகும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நான் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாதவனாய் போய்விடக்கூடாது என்று பவுல் சொல்கிறார் உன் வாழ்க்கை சாட்சியாக காணப்படவில்லை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இயேசுவானவர் நம்மை குறித்து கூறிவிடக்கூடாது இவைகளை கேட்பது மட்டுமல்ல இவைகளை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இபிரேயர் ஆறாவது அதிகாரத்தின் கருத்து வசனமாகிய ஒன்பதாவது வசனத்தை பார்ப்போம் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் குறிவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம் ஆம் நீங்கள் இன்னமும் குழந்தைகளாயிராமல் வளர வேண்டும் என்று பவுல் எவ்ரேய விசுவாசிகளுக்கு சொல்கிறார் பத்தாவது வசனத்தை பாருங்கள் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ப்ரீமனே கிரியை அன்பு பிரயாசம் ஆகியவைகள் உங்களை ரட்சிப்பதில்லை ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு இவைகள் உங்களுக்கு வெகுமதிகளை தரும் இங்குதான் நற்கைகள் வருகிறது நட்கிரியைகளுக்கும் ரட்சிப்பிற்கும் சம்பந்தமில்லை என்றாலும் ஒரு விசுவாசியின் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே இவைகள் முக்கியமான பங்கு வகிக்கிறது இப்பொழுது ஏபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் சனங்களை பாருங்கள் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம் இங்கே நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் மனம் திரும்பிவிட்டேன் இனி என் இஷ்டப்படி வாழலாம் என்பது வாழ்க்கையல்ல நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நமது வீட்டிலோ அலுவலகத்திலேயோ எந்த ஒரு இடத்திலேயும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால் வாக்குத்தத்தமான பல ஆசீர்வாதங்களை அவரே நமக்கு தருகிறார் இப்பொழுது இவரையர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களை பாருங்கள் ஆபிரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் ஒருவருமில்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் நம்மை காட்டிலும் சிறப்பான ஒன்றை குறித்தே நாம் ஆணையிடுகிறோம் தேவனைக் காட்டிலும் பெரியது ஒன்றும் இல்லாததால் அவர் தனக்குத்தானே ஆணையிட்டு கொண்டார் இதை தேவன் ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பதை ஆதியாமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இதே சத்தியம் இவரையர் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலேயும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இப்பிரையர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் இங்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்ததினால் தேவனை நம்புவதை குறித்த ஒரு திருட நம்பிக்கை உண்டானது நாம் தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவரோடே கூட நடந்து செல்கிறோம் தேவ வார்த்தைகளை படிப்பதினால் தேவனுடைய கிருபையினாலும் அவரை பற்றிய அறிவிலும் அதிகம் அதிகமாக வளர்கிறோம் இதனால் மறுத்துரைக்க முடியாத ஒரு ஒப்பந்தத்திற்குள் வருகிறோம் இவரை ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு ஆம் ஆணையிட்டு கூறுவதனாலே விவாதம் முடிவு பெறுகிறது இப்பொழுது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் தேவன் ஒரு காரியத்தைச் சொல்லும் பொழுது செய்யும் பொழுது ஆணையிட வேண்டியதில்லை ஆனால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிவிப்பதற்காக தேவன் ஆணையிடுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய ஆணையானது தேவனுடைய நித்திய ஆலோசனையின் அடிப்படையிலானது இவை ஒருபொழுதும் மாறாதவை தேவன் தன்னுடைய ஆலோசனையை மாற்ற வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் ஏற்படுவதில்லை ஆகவே நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் தேவன் ஆபிரகாமுக்கு காரியங்களை நிறைவேற்றினது போலவே நமக்கும் நிறைவேற்றுவார் நாம் பொறுமையோடு காணப்படும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எனக்கருமையான சகோதரனை சகோதரியே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் பொறுமையோடு செயல்படுகிறீர்களா இல்லாவிட்டால் வெகு நாட்கள் கர்த்திடத்திலே காத்திருந்த நீங்கள் இப்பொழுது பொறுமை இழந்து காணப்படுகிறீர்களா அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வல்லவர்களாகுங்கள் அப்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்று நாம் கேட்ட சத்தியம் என்ன ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ தவறி போகும்பொழுது பாவத்திலே விழும்பொழுது அவர்கள் ரட்சிப்பை இழப்பதில்லை அவர்கள் மீண்டுமாக ரட்சிப்பின் மனம் திரும்புதல்குள்ளே கடந்து வர வேண்டியதில்லை ஆனால் மனம் உடைந்து தேவனிடத்திலே மீண்டுமாக வந்து சேர வேண்டும் என்று பார்த்தோம் அது மட்டுமல்ல நாம் கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட முடியாது ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நற்கிரியைகளைச் செய்வதற்காக அப்படி கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு கூட கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது அது மட்டுமல்ல தேவன் வாக்கு கொடுப்பார் என்றால் அவர் வாக்கை காத்து கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஜபிப்போமா கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீர் உண்மை குறித்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளுக்காகவும் ஸ்தோத்திரம் யாராவது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தவர்கள் பின்வாங்கி போய் பாவத்தில் விழுந்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் அவர்கள் மீண்டுமாக உம்மோடு தங்கள் உறவை புதுப்பித்து கொள்ள நேரே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அண்டவரே கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதை குறித்த உணர்வற்றவர்களாய் நிர்விசாரமாயிருப்பார்கள் என்றால் அதற்கான தண்டனை உண்டு என்பதை மறந்து போகாதபடிக்கு ஞாபகப்படுத்தும் கர்த்தாவே நாங்கள் கணிதரும்படி உம்மிலே என்றும் இணைக்கப்பட்டவர்களாக வாழவும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர் என்பதை நம்பி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே தொடர்ந்து செல்லவும் நீரே எங்களுக்கு உதவி செய்தள்ளும் எங்கள் அருமை இரட்சகராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்